யாழில் பலசரக்கு கடையில் போதை மாத்திரை விற்பனை செய்தவர் கைது. மறைக்கப்பட்டுள்ள அரச வாகனங்கள், காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பு. சர்வதேச சந்தையில் அதிகரிக்கும் எரிபொருள் விலை இலங்கையிலும் தாக்கம் செலுத்துமா? ஜனாதிபதி அனுரவிற்கு சமந்தா பவர் அளித்த உறுதிமொழி. சென்னையில் இரவு நேர பயங்கரம், இரண்டு தொடரூந்துகள் நேருக்கு நேர் மோதல். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பலசரக்கு கடை ஒன்றில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த கடை உரிமையாளர் போலீசாரினால் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். இணுவில் வீதி மாணிப்பாயில் பலசரக்கு கடையொன்றில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கடையினை போலீசார் சோதனையிட்டனர். சோதனையின் போது கடையின் பின்பகுதியில் இருந்து 50 மாத்திரைகளும் ஒரு தொகை வெற்று மாத்திரை அட்டைகளும் காணப்பட்டுள்ளன. அதனையடுத்து உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தான் போதை மாத்திரைகளை உட்கொள்வதாகவும் தெரிந்த நபர்களுக்கு மாத்திரம் அவற்றை விற்பனை செய்வதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் 150 மாத்திரைகளை வாங்கி தந்ததாகவும் அவற்றில் சிலதை விற்றுவிட்டதாகவும் ஏனியவற்றை தானே உட்கொண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கத்தினால் பல்வேறு தேவைகளுக்காக வழங்கப்படும் வாகனங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் மோசடியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ மறைத்து வைக்கப்பட்டு பாழடைந்த நிலையில் விடப்பட்டால் அது தொடர்பில் தெரிவிக்க 1997 என்ற விசேட தொலைபேசி இலக்கத்தை இலங்கை காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 24 மணி நேர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறு காவல்துறை தலைமையகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை வழங்குபவர்களின் அடையாளத்தை முழுமையாக பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அடையாளத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எவரேனும் தவறான தகவல்களை வழங்கினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த முன்முயற்சி பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதையும் அரசு சொத்துக்களை சரியான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதென பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டினார். இதேவேளை மறைத்துவிடப்பட்ட நிலையில் 2 அரச வாகனங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் உயர்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செப்டம்பர் தொடக்கத்திலிருந்து ஒரு பரல் கச்சா எண்ணெய் விலை 10% அதிகமாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கின் ராணுவ நிலைமை எரிபொருள் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மேற்கத்திய நாடுகளுக்கான எரிபொருள் தேவை அதிகமாக இருப்பதும் இதில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரேல், ஈரான் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா இடையேயான போர் சூழலை நீடித்தால் செங்கடலூடான கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறாக அமையும். இதனால் எரிபொருள் போக்குவரத்து பாதைகள் தடைபட்டு கச்சா எண்ணெய் விலை மேலும் உயரும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பானது இலங்கையிலும் தாக்கத்தை செலுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரித்தால் மீண்டும் பொருட்களின் விலைகள் உயர்வடைவதுடன் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்னை கைது செய்ய திட்டமிடப்படுவதாக புலனாய்வு ஊடகவியலாளர் ஒருவர் பதில் போலீஸ்மா அதிபருக்கு கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார். 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மைகளை அம்பலப்படுத்துவது குறித்த தனது செய்தி அறிக்கையிடலுடன் இந்த கைது நடவடிக்கை தொடர்புபடுவதாக ஊடகவியலாளர் தெரிந்து ஜெயவர்த்தன தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குற்றவியல் விசாரணை திணைக்களம் தனது ஊடக அறிக்கையிடலானது பொய்யானதாக முத்திரை குத்தி நடந்து கொண்டிருக்கும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளதாக தெரிந்து தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தனியார் தொலைக்காட்சியொன்றில் பணிபுரியும் ஊடகவியலாளர் ஒருவர் மீது அடையாளம் தெரியாத இருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த ஊடகவியலாளர் யாழில் உள்ள தனியார் தொலைக்காட்சியொன்றில் பணிபுரிந்து வரும் நிலையில் நேற்று மாலை அவர் வீடு திரும்பும் போது கஸ்தூரியார் வீதியில் உள்ள தனியார் கூல்பார் ஒன்று கருகாமையில் வைத்து தாக்கப்பட்டுள்ளார். இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தலைக்கவசத்தினால் குறித்த ஊடகவியலாளர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.
இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகி சமந்தா பவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இணைய தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றுள்ளது. பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி மற்றும் சமந்தா பவர் ஆகியோருக்கிடையில் கருத்து பரிமாறப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமையை இதன்போது சுட்டிக்காட்டிய சமந்தா பவர், மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் முழு ஆதரவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் அதேபோன்று சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்த செயற்பாடுகள் உதவும் எனவும் சமந்தா பவர் மேலும் சுட்டிக்காட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சரக்கு தொடரூந்து மீது விரைவு தொடரூந்து மோதியதில் 7 பெட்டிகள் தடம் புரண்டதுடன் 2 பெட்டிகள் தீப்பற்றின. விபத்தில் சிக்கிய பயணிகள் பலர் காயமுற்றனர். உயிரிழப்புகள் பற்றி உடனடியாக எதுவும் தெரியவில்லை. நேற்றிரவு 9:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து காலை 10:30 மணிக்கு புறப்பட்டு சென்னை பெரம்பூர் வழியே தர்பங்கா நோக்கி சென்ற பாக்மதி அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் தொடரூந்தே விபத்தில் சிக்கியது. வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் பெரம்பூரிலிருந்து புறப்பட்ட இந்த தொடரூந்து பொன்னேரியை அடுத்த கவரப்பேட்டை தொடருந்து நிலையம் அருகே சரக்கு தொடருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் 7 குளிர்சாதன பெட்டிகள் தடம் புரண்டதில் பலர் சிக்கி காயமடைந்தனர். இதில் முன்னே இருந்த சரக்கு தொடருந்தின் 2 பெட்டிகள் தீப்பற்றின. இந்த விபத்தில் சிக்கி பலர் காயமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிக்னல் கோளாறு காரணமாக இவ்விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.